காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு இன்று ஒருநாள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. கோயம்பேடு சந்தையில் 1200 மேற்பட்ட காய்கறி கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த கடைகளுக்கு தினமும் சுமார் 3000 டன்னுக்கு மேற்பட்ட காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டுவரப்படும் நிலையில் 5000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் தினத்தையொட்டி விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் அனைவரும் கொண்டாட்டத்தில் இருப்பார்கள் என்பதால் சந்தைக்கு காய்கறிகள் வரத்து இருக்காது. எனவே இன்று ஒருநாள் கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கோயம்பேடு சந்தை வளாகத்தில் மலர் பழச்சந்தைகள் வழக்கம் போல இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.